தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் நமது இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்னென்ன நடக்கும் இனி அடுத்த கட்ட விசாரணைகள்? இப்போ கைது பண்ணிருக்கிறது வந்து NDBS ஆக்ட், போதை பொருள் தடுப்பு சட்டம், அந்த சட்டத்தின் கீழே தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, அதுலதான் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொருள் வந்து ஆல்ரெடி கைப்பற்றப்பட்டிருக்கு. கைப்பற்றப்பட்ட பொருள், அதாவது முதல்ல வந்து பொருளை கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட், அந்த ஆக்ட்ல அப்படிதான் வரும். அது வந்து பொருள் கைப்பற்றப்பட்ட போது மூணு பேர் கைதாயிருக்காங்க அந்த சம்பவ இடத்துலயே. அவங்க மூணு பேருக்கு வாக்குமூலத்தின்படி இவரை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க. இப்ப இவரு வந்து கைது பண்ணதுக்கு அப்புறம் இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வாங்கினாரு, யார் மூலமா வாங்கினாரு, இங்க இருந்து யாருக்கு அனுப்பிச்சாரு, இதுல எவ்வளவு லாபம் கிடைச்சது, இந்த கிடைச்ச லாபத்தை எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு, அதுல சம்பந்தப்பட்டவங்க யார் இவருக்கு கொடுத்தாங்களோ அவங்களே பிடிச்சு அவங்களுக்கு யாரு கொடுத்தாங்கன்னு அந்த லைன்னு போவோம். அதே மாதிரி இவர் யாருக்கு கொடுத்தாங்க, அதுல வந்த பணத்தை வந்து எப்படி வந்தது, இவருடைய அக்கௌண்ட்ல எப்படி வந்தது, இல்ல இவர் அந்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு பண்ணிருக்காரு, அப்புறம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்க இதெல்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சு, அவங்க இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கைது பண்ணி இந்த வழக்குல அக்யூஸ்ட் ஆக்கி அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சர்வதேச அளவில் இந்த போதைப் பொருள் விரிந்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா சர்வதேச அளவில் கிடைத்த தொடர்புகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது ஜாஃபர் சாதிக்கை சுற்றி வளைத்ததாக கைது செய்த காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது தமிழகத்திலுமே போதைப் பொருள் புழக்கம் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றனவா? என்னதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும், தடைகள் விதிக்கப்பட்டாலும், இந்த ஒரு விவகாரத்தின் மூலமாக அது மீண்டும் மீண்டும் வெளிச்சத்திற்கு வருகிறதா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சார்பில், அது போதுமான அளவிற்கு இருக்கிறதா? இப்போ இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இது இப்போ இந்த போதை பவுடர் அப்படிங்கறது வந்து எங்க அதிகமா தயாரிக்கிறாங்க அப்படின்னா, உலகத்துக்கே 35% சப்ளை பண்றது வந்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை உற்பத்தி பண்ணி அதை வந்து கட் பண்ணி அது கூட சில கெமிக்கல்ஸ் கலந்துதான் வந்து இந்த போதை பவுடர் தயாரிக்கிறாங்க. அதுல ஹீராயின் பவுடர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பவுடர், அதுதான். அது வந்து ஒரு கிலோ வந்து 7 கோடி. அதே மாதிரி மெத்தாப்பட்ட மீன் அதுக்கு எடுத்துறாங்க. இதே மாதிரி நிறைய பொருட்கள் அதுல இருந்து பிரிவுகள் இருக்கு. இது எல்லாமே கோடிக்கணக்கில் பணம் புழக்கம் இருக்கிறதுனால அது இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டா சி மூலமாகவும் ஃபிளைட் மூலமாகவும் அப்படி அனுப்புறாங்க. இப்போ வந்து அதானி துறைமுகத்தில் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிடிச்சாங்க, 30,000 கோடிக்கு போதைப் பொருள் மாட்டுச்சு. அதே மாதிரி வந்து திருவனந்தபுரம் விழிஞ்சம் கடற்கரையில கூட போட்டை அடக்கி பார்க்கறப்போ அதுல வந்து 300 கிலோ ஹீரோயின் பவுடர் இருந்தது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போர்பந்தர் குஜராத்ல, போர்பந்தர்ல அந்த ஹை சீல வரையில அதே மாதிரி போட்டை அடக்கி பார்க்கல, அதுலயும் கிட்டத்தட்ட 3,100 கோடிக்கு போதைப் பொருள் இருந்ததுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மேக்சிமம் அந்த பக்கம் தான் வருது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து தான் வருது. இந்தியா வழியா மற்ற நாடுகளுக்கு சப்ளை ஆகுது. இந்தியா வந்து ஒரு வயா மீடியாவா இருக்குது. இந்தியாவிலையும் இது வந்து புழக்கத்துல விடப்படுது. இதுதான் அதுக்கு காரணம். அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல் லிங்க் இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபாலோ பண்ணி போறதுக்கு அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்போல் லெவல்ல அவங்க பண்ணாதான் முடியும். இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போலீஸ் பாத்துக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போறப்போ அது வந்து இப்ப இவரை விசாரிச்சாதான் தெரியும், எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் யாருக்கு இந்த பணம் எல்லாம் போச்சு, எங்கெங்க முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும். தெரிய வந்து அதன் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராஜாராம். அன்பரசன், இப்ப ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பேசியதை கேட்க முடிந்தது. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இன்டர்போலினுடைய உதவியுடன் தான் விசாரணை தொடங்கப்பட வேண்டும், அவர்களுடைய உதவி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற ஒரு போதைப் பொருள் கடத்தலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அரசு கூறி வருகிறதே, இது குறித்து காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் அணுக முடிந்ததா? அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை? பூங்குழலி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சா விற்பனை மற்றும் கஞ்சா கடத்தல் தொடர்பான பல்வேறு வழக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000-க்கும் மேற்பட்ட வழக்குகள் கடந்த சில ஆண்டுகளில் வந்து பதிவு செய்யப்பட்டதாக தமிழக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆபரேஷன் கஞ்சா வேட்டை 2.2, 2.1 போன்ற பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் எடுத்து அவர்கள் வந்து ஒரு அதிரடி சோதனையில் நடத்தி பல்வேறு வழக்கு பதிவுகள் செய்து அந்த கஞ்சா புழக்கம் மற்றும் மதுபானம் கள்ளச்சாராயம் கடத்துதல் போன்ற வழக்குகளில் வந்து அந்த ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்து வந்துட்டு இருந்தாங்க.
வந்திருக்காங்க. இந்த நிலையில் தற்போது வந்து மெத்தப்பட்டமின் என்ற இந்த போதைப் பொருள் வந்து தமிழகத்தில் மிக பரவலாக வந்து கடத்தலில் ஈடுபடுவதை நம்மால் அறிய முடிகிறது. இதன் காரணமாகத்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற ஜாபர் சாதிக்கு வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 15 தினத்திற்கு மேலாக தேடி வந்தார்கள். தேடி வந்த நிலையில் அவர் தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு சொகுசு விடுதியில் தங்கியிருப்பதை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவர் வந்து கைது செய்திருக்கிறார்கள். இன்று மதியம் சரியாக 2 மணி அளவில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு துணை இயக்குனர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் இவர் பல்வேறு தகவல்களை வெளியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு இருந்தது யார் யார், இவர் எந்தெந்த நாடுகளுக்கு வெளியே சென்றிருக்கிறார், யார் யாருடன் கூட்டணியில் இருந்திருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த செய்தியாளர் சந்திப்பானது இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. அன்பரசன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.